அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. நான் நடிக்க வந்திருக்கிறேன் நடிகர், நீங்கள் என்ன நடிக்க போகிறீங்க? நடிக்கிற மாதிரி படங்கள் நான் சீன் பண்ணிக்கிறேன். இது வந்து கொண்டா உலகமே கொண்டாடணும்னு அப்படி சொல்லிட்டு விட்டார். ஸ்கிரிப்டை சொல்லும் போது சொல்லிட்டு எடுக்கிறது முன்னாடியே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ஒப்பனா. அது முக்கியமான காரணம் ப்ரொடியூசர் ஜிசி விஜய் அவர்கள். லைட்ஸ் அப்போ எதுவுமே கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுறது எமர்ஜென்சி லாம்பு டார்ச்சு அப்புறம் சின்ன குட்டி குட்டி லைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டு தான் அதை பண்ணுறது. டைரக்டருடைய விஷனை அவரோட லைஃபை அவர் எழுதி வச்சுக்கிற அந்த எழுத்தை நம்ம காட்சிப்படுத்துறோம். அது பேரன்பில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். பேரன்பில் வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கிட்ட போவார் பார்க்குறது. அங்கே போய் அந்த டேபிளில் வெறும் தமிழ் சினிமாவிலன்னு சொல்ல முடியாது, இந்திய சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே வந்ததில்லை. அப்படி ஒரு சீனே இப்படி ஒரு உடல் முடியாத மனநிலை பாதிக்கப்பட்டு சொல்ல முடியாது, தன்னை தனியாக கவனிச்சுக்கிற முடியாத ஒரு குழந்தைய வச்சுருக்க, ஒரு பெண் குழந்தைய வச்சுருக்க ஒரு அப்பா போய் பேசுகிற சீனே இல்லை இல்லை அப்படி நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ அந்த சீனுக்குள்ளே சார் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பெரிய இது இருந்தது. அங்கே அந்த அந்த ரூம்குள்ளே வேறு யாரும் கிடையாது, ரொம்ப லிமிட்டட் ஆட்கள் தான் இருந்தோம். சார் வச்சுட்டு கேமரா வச்சு வச்சுனே போல ரெடி அப்படின்னு சொல்லிட்டாரு. சீன் சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க டைரக்டர். சொன்னோடனே அவங்க அந்த எழுத்து உட்காந்துருக்கவங்க வந்து அவங்க அந்த அந்த டைலாக் சார் சொன்னோடனே அவங்க அப்படி ஸ்லாப் பண்ணோம்ல, அவங்க பயந்தாங்க அந்த அடிக்கிறவங்க. சார் வந்து இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, நான் நடிக்க வந்திருக்கேன் நடிகர், நீங்கள் என்ன நடிக்க போகிறீங்க? நடிக்கிற மாதிரி படங்கள் நான் சிங் பண்ணிக்கிறேன் சார் அப்படி சொல்லிட்டு அந்த மூட்டில் வந்துட்டாருங்க. அப்பா என்னால் அப்படியே பூஸ்ட் பண்ண சொல்லுச்சு எனக்கு, அப்படி இப்படி டாக்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ இதான சிங் இவ்வளோ நார்மலாக இருக்குது, காட்சிக்கு நெருக்கமாக யாராலையும் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. அது சொல்லிட்டு சார் வந்து திரும்ப அந்த இதுக்குள்ளே வந்துட்டார். வந்துட்டு அந்த டயலாக் பேசுகிறாங்க, அவ்வளோ விரும்பிச்சு போனேன் நான். அதுக்கடுத்து அவங்க மறுபடியும் அப்படி தான் பண்ணாங்க. அப்புறம் வந்து இவர் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் சொல்லிவிட்டு திரும்ப அதுக்குள்ளே போயிட்டார். அதில் நீங்கள் நடிக்கவே முடியாது, நடிக்கவே கூடாது, ஆனால் உங்களுடைய அந்த கேரக்டருடைய வழியை கடத்தணும், பெயினையும் அதோடைய உணர்வையும் வெளியே எடுத்து வர்றது இருக்குல்ல, அன்பிலிபுலாக இருக்கும் அந்த ஷர்ட். அதில் நான் ரொம்ப பிரமித்தேன். அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்குது சார் கூட பண்ணுறது, அவ்வளோ இதுவாக இருக்கும். உங்களுடைய திரைப்பயணத்தில் மிகவும் முக்கியமானது வந்து லெனின் பாரதி சார், உங்கள் நண்பர் வேறு. அவர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு திரைப்படம் பண்ணுறது, அது பல திரைப்பட விழாக்களுக்கு சென்று அதுக்கப்புறம் திரைக்கு வருது. அந்த படத்தை பார்த்துட்டு முதல் பல நிறைய பிரபலங்கள் பார்த்துருப்பாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு யாராவது முக்கியமான திரைப்படங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்க சார், முக்கியமாக நீங்கள் வந்து இந்த திரைப்படங்களை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக ஒரு காட்சியை குறிப்பிட்டு சொன்னதுன்னா நீங்கள் இதை சொல்லுவீங்க சார்? மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய எல்லா ப்ராப்ளமும் பேசுகிறாங்க, நிறைய பேசுனாங்க எனக்கு. மம்முட்டி சார் கூட ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, அதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா இயக்குநர்களுக்கும் பிடிச்சிருந்தது, நிறைய பேசினாங்க. மிஸ்கின் பேசினார், ராம் பார்த்தார், நிறைய பேசினாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் இதே மாதிரி தான், ரொம்ப ஸ்ட்ரகிள். அது ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலைன்னு டைட்டில், அதுவே ஒரு கேரக்டராக இருக்குது. வெஸ்டர்ன் கேட்ஸும் ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ அதை ஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணோம் நாங்கள். அந்த மலையில் வந்து தினம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிப்போம், நடக்கிறது ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 10-15 days அந்த மாதிரி அதில் பண்ணோம். காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்தோன்னா ஒரு 3 hours ஆகும் மேலே நடக்கிறது. போய் ரீச் ஆகிட்டு மார்னிங் 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட்டு அங்கே பிளான் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு போகிறப்போ க்ரேன்லாம் அங்கேயே டிஸ்மேண்டில் பண்ணி அங்கே லோக்கலில் அந்த மூட தூக்கிறவங்க இருப்பாங்களா அவங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லா ஆளுக்கும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு பண்ணி அங்கே வச்சுட்டோம். அதுவும் அங்கே சேஃபாக தான் இருந்துச்சு, ஒரு 10 நாளைக்கு யாருமே எடுக்கல. நாங்கள் மட்டும் இங்கே கிளம்பி போவோம், கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம் டெய்லி. அங்கே இருந்தது ஆனால் நீங்கள் வந்து இதை இல்லை கேமரா எடுத்துகிட்டு போயிடுவோம், க்ரேன் மட்டும் அங்கே இருந்துச்சு. ஓ, ட்ராக் அண்ட் ட்ராலி க்ரேன் மட்டும் அங்கே வச்சுட்டு மொத்தம் எடுத்துகிட்டு போயிட்டோம். மேலே எடுத்துகிட்டு போகிறது கேமரா திரும்ப வைக்க மட்டும் கீழே எடுத்து வந்துடுவோம்.
ஈவினிங் வரும்போது 6:00 கீழே வருவோம். அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது, மொபைல் வேலை செய்யாது, யார்கிட்ட எதுவும் கூப்பிட முடியாது, உள்ள அனிமல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இடமா பார்த்து போனோம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம், அது மறக்க முடியாத ஒரு படம். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தளவு நீங்கள் வந்து இந்த ஒரு சில உணர்வுகள் வந்து உங்களுக்கு படப்பிடிப்பிலே தெரிஞ்சிடும், இது இந்த அளவு ஆடியன்ஸ்ட்டை வந்து பெரிய ஒரு தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதில் உங்களை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின காட்சினா எதை சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு சில காட்சிகள் வந்து சில ஒளிப்பதிவுக்கார் ஷேர் பண்ணிப்பாங்க, நான் அந்த படம் எடுக்கிறப்பே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு இது இந்த அளவு ஆடியன்ஸ்ட்டை வந்து இந்த உணர்வுகளை கடத்திடுவோம் எப்படியுமே. குறிப்பாக எங்களுக்கு வந்து சார் அந்த மலையில பேசிப்பாங்களா சார், ரொம்ப நேச்சுரலா இருக்கும் ஓப்பனிங்ல பேசிக்கிறது எல்லாமே, அந்த விஷயமே எங்களை ஒரு ரொம்ப கனெக்ட் பண்ணுச்சு. அப்ப ரிலீன் பாரதி சார் பொறுத்தவரை முதல் திரைப்படமாகவும் அதை பண்றாரு, சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட், நீங்க பல படங்கள் பண்ணியிருந்தாலும் அது அவர்கிட்ட நீங்க எந்த மாதிரி விஷயங்களை கன்வே பண்ணீங்க, இந்த படத்தை எப்படி கன்வே பண்ணலாம் கடத்தலாம்? அதான் அவரு எனக்கு, அவரும் கோம்பைதான், தேனி பக்கத்துலதான் ஊரு. அவர் அந்த கதையை எனக்கு சொல்லும் போது எனக்கு அந்த உள்ள கம்ப்ளீட்டாக உணர முடியும்ல, அங்கே இருக்கிற அந்த வாழ்வியல் எனக்கு உணர முடியும். ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்தது. இதை வந்து உலகமே கொண்டாடும் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு ஸ்கிரிப்டை சொல்லும் போது சொல்லிட்டேன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே, இது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, இன்டர்நேஷ்னலி அக்ளைம்ட் ஸ்கிரிப்ட் இது அப்படின்ட்டு. இப்போ அவர் சொன்ன அந்த விஷயங்களை கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் எடுத்து வரணும். ஏன்னா ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை சொல்கிறதுக்கான ஒரு விஷயமாக்குல வச்சுருக்கும் போது நான் சொன்னேன், இதை வந்து எவ்வளவு இதுவாக பண்ண முடியுமோ பண்ணிடலாம்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணோம். ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு முக்கியமான காரணம் ப்ரொடியூசர் ஜே சேதுபதி அவர்கள், அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்க போது படம் வரது கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் அப்போ வந்து எனக்கு ஷூட் ஆரம்பித்து நாங்கள் வந்து ஒரு செகண்ட் டேவே தெரியும், நமக்கு ஃபஸ்ட் டேவே தெரியும். ரெண்டு மூணு நாள் கழித்து ரொம்ப நான் சிலாச்சு என்னென்னா, அந்த காலையில் அவன் தூங்கிட்டு இருப்பான், அம்மா எழுப்புவாங்க, படத்தில் ஓப்பனிங் இருக்கலாம், அது ஒரு மூணாறு நாள் நல்லதாக பண்ணோம். அங்கே அந்த ரெயின்லாம் அங்கேயும் நாங்களே க்ரியேட் பண்ண ரெயின், ஆக்சுவலி அதை லோக்கல்லே ரெடி பண்ணோம். எமர்ஜென்சி லாம்ப், டார்ச்சு, அப்புறம் சின்ன குட்டி குட்டி லைட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டு தான் அதை பண்ணது. அது அந்த சீன் பண்ணும்போது எனக்கு வந்து இது உலகத்தரம் வாய்ந்த ஒரு படம், இது எல்லாருமே கொண்டாடுவாங்க அப்படின்னு அங்கெல்லாம் அது வந்து உணர ஆரம்பித்தாங்க. அந்த எல்லாமே அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் பண்ண மாதிரியே இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் நீங்கள் ப்ராக்டிக்கல் லைட்ஸோ நேச்சுரோ எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பார்வையாளரை வந்து நீங்கள் அங்கே ஒரு ஆளாக உணர வைக்கிற மாதிரி தான் லென்சிங்கும் இருக்கும், லைட்டிங்கும் இருக்கும், காம்போசிஷன் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த படத்தை உட்காந்து நாங்கள் தியேட்டரில் பார்க்குறப்ப அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி தான் அந்த அந்த உணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி தான் மொத்த படப்பிடிப்புமே நடந்துச்சு. அது மாதிரி தான் லென்சிங்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணது. அது வந்து ஓரளவுக்கு வந்துச்சுன்னு நம்புகிறேன் நான். இந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் வந்து திடீர்னு ரொம்ப வித்தியாசமாக வந்து ஒரு யங் டைரக்டரோட கொலாபரேஷன் ஆன படம் வந்து பேச்சுலர், அது வந்து அதை பற்றி கேட்டே ஆகணும். சதீஷ்குமார் சார் இப்போ அடுத்த படம் பண்ணுறாங்க. சதீஷ்குமார் சாரை பொறுத்தளவு அவர் அந்த ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் சொல்கிறாரு, ஏன்னா அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட் தான், டக்குனு எடுபடும் ஒரு வெற்றி, ஃபஸ்ட் டைரக்டரை பொறுத்தளவு வெற்றி கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. இப்போ வந்து இந்த சீன்கள் அமைக்கணும்னா காட்சிகள் வந்து இது ஆடியன்ஸோட இது பண்ண போயிடணும் அப்படின்னு அவர் அந்த கதையை உங்கள்கிட்ட சொன்னப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க சார்? ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, சினிமாடோகிராஃபருக்கு போட்டோகிராஃபியில் வந்து இன்னொரு உலகத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. உண்மை சார். அந்த டைரக்டருடைய விஷனை, அவரோட லைஃபை, அவர் எழுதி வச்சிருக்கிற அந்த எழுத்தை நம்ம காட்சிப்படுத்துகிறோம். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கிரியேஷனுக்குள்ள நம்மளுக்கான நிறைய சுதந்திரங்கள் இருக்கு. அது நீங்கள் உங்களுடைய ஐடியாஸை, நீங்கள் நினைக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் விதவிதமாக எடுத்து வர முடியும். அந்த எலமெண்ட்டில் தான் நான் எல்லாத்தையுமே, எல்லா ஸ்கிரிப்டையும் அப்படி தான் நான் அப்ரோச் பண்ணேன். அது எனக்கு வந்து டே பை டே நம்ம புது புதுசாக ஒரு உலகத்துக்குள்ளே நுழைகிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது எப்படி சொல்லணும்னா, நீங்கள் இப்போ இங்கேருந்து இன்றைக்கி இந்த கண்ட்ரி போயிருக்கீங்க, அடுத்த வாரம் வந்து
ரெண்டுக்கு போக போகிறீங்க, அடுத்த வாரம் நீங்கள் வந்து இந்த எரிமலை பார்க்க போகிறீங்க, அதுக்கடுத்து நீங்கள் சுவிட்சர்லாந்து போகிறீங்கன்னு இருக்கிற மனநல தான் அது. அப்படி தான் அந்த ஒரு ஸ்கிரிப்டும் இருக்கும் எனக்கு. இப்போ அந்த இது வந்து இப்படி ஒரு வாழ்வியல் மனித உறவுகளுக்குள்ள மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இன்றைக்கி கான்டெம்பரரியாக இருக்கிற அந்த லவ்வும் அந்த அவங்களுடைய புரிதலும் என்ன மாதிரி இருக்குது, அது எப்படி பிரேக் ஆகுது, அதை எப்படி என்ன காரணத்தினால அப்படி ஆகுது அப்படின்னு இன்மெச்சூர்டாக அது சில நேரங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதை அப்படியே பண்ணாங்க. படம்குள்ளே ஹேண்டிலில் பண்ணோம் அது. ஏ சார், மற்ற படமே ஹேண்டில் தான் அந்த படம். ஏ சார், பேச்சுலர் பேச்சுலர் ஸ்டாண்ட்லேயே கேமரா கிடையாது சார். பாடல் காட்சிகள் எப்படி சார்? எல்லாமே ஸோ மேக்ஸ் 95% வந்து கேமரா ஷோட்டில் தான் ஆகும். தெரியும் இதில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சாமான ஒரு ஆளாக வேணுன்றதுனால ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோம். அந்த பியர்டெல்லாம் வந்து வேறு மாதிரி வேணும்னு சொல்லி வச்சுட்டு அவருடைய காஸ்டியூம்ஸு கலர்ஸு இதெல்லாம் பண்ணி டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணோம். ஃபஸ்ட்டு பேச்சுலர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அவர் தான் பண்ணுறதாவே இருந்தது சார். ஃபஸ்ட்டே வந்து இவர் இல்லை, முதல்ல வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட் மாறிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல தான் சார் வந்தார். வைபவெல்லாம் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வேறு டேட்ஸ் மற்ற விஷயங்கள் ப்ரொடியூசர் சைட்லேருந்து எல்லாம் ஆகி ஜிவி சார் வந்தார். யூஸ்வர் வந்தோடனே தான் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அவரை வச்சு ஒரு நாள் ஒரு ஃபுல்லாக டெஸ்ட் ஷூட் எடுத்து, அதுவும் படத்தில் இருக்குது, அந்த டெஸ்ட் ஷூட் எடுத்து ஃபிலிம் யூஸ் பண்ணியாச்சு. அவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டில் தனியாக இருப்பாங்க. ஆமாம் சார். அப்போ இருக்கிற அந்த மாண்டாஸில் சாங், மாண்டாஸில் ஒரு அடியே மாண்டாஸில். ஆமாம் சார். அந்த சாங்கில் ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஹாஃப் டே பண்ணோம். அந்த அவங்க இருக்கிற அந்த லிவிங் வீடு வந்து ப்ரொடியூசருடைய ஹவுஸு. ஓ, லில் பாபு சார் தான். ஆமாம், லில் பாபு சாருடைய வீடு. அது வந்து ஷூட்டிங்லாம் பண்ண முடியாது. அதுவும் இதே மாதிரி ஒரு 12வது மாடி அது. வெளியானதுல வந்து ரொம்ப ரீஃப்ரெஷ் ஆகுது சார். வாழ்வியல் ரீதியில இருந்து ஒரு டிஃபரெண்டான ஜேர்னிக்கு ஷிஃப்ட் ஆன படம் அது.